வாங்க சேர்ந்து படிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தொகுப்பில் பாலகிருஷ்ணன் அதாவது குட்டி கிருஷ்ணருடைய கதைகள். திருநாவர்தன் வதம். ஒரு நாள் அன்னை யசோதை குழந்தை கிருஷ்ணரை தன் புஜங்களில் தூக்கி கொண்டிருந்தாள். திடீரென்று கிருஷ்ணர் தூக்குவதற்கு கனமாய் இருந்ததை உணர்ந்தாள். ஆகவே குழந்தையை தரையில் இறக்கினாள். இந்த சமயம் பார்த்து கம்சனால் அனுப்பப்பட்ட திருநாவர்தன் என்பவன் புயல் வேகத்தில் அங்கு தோன்றினான். அவன் கிருஷ்ணரை கொல்ல பார்த்தான். விருந்தாவனத்தில் சூறை காற்றை கிளப்பி விட்டான். கிருஷ்ணரை தோளில் ஏந்தியவாறே அவன் ஆகாயத்தில் பறந்து சென்றான். கிருஷ்ணர் மலை போல் கனத்து அவனை கீழே இழுத்தார். அரக்கனின் கழுத்தை உறுதியாக பிடித்து இறக்கினார் கிருஷ்ணர். திருநாவர்தனுக்கு மூச்சு திணறியது. விழிகள் பிதுங்கின. கீழே பிணமாய் சாய்ந்தான். அன்னை யசோதை கிருஷ்ணர் திருநாவர்தன் உடல் மேல் தனக்கு காயம் ஏதும் படாமல் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து வியந்தாள். விஸ்வரூப தரிசனம். தன் குல வழக்கப்படி நந்த மகாராஜா கர்க்க முனிவரை அழைத்து கிருஷ்ணரின் ஜாதகத்தை கணிக்க சொன்னார். கருப்பு நிறத்தில் பிறந்திருப்பதால் கிருஷ்ணர் என்ற பெயரை அவருக்கு சூட்டினார். பலராமர், பலதேவர் மற்றும் சங்கர்ஷ்ணர் என்ற பெயரை ரோஹிணியின் மைந்தனுக்கு சூட்டப்பட்டது. கிருஷ்ணரும் பலராமரும் தவழ்ந்து நடக்க ஆரம்பித்தவுடன் கோபியர் வீட்டில் வெண்ணெய் தயிர் திருடி தானும் உண்டு குரங்குகளுக்கும் கொடுப்பதாக கோபியர்கள் யசோதையிடம் புகார் கூறுவார்கள். சதா விளையாட்டினால் கிருஷ்ணர் பலராமர் மேனியில் எப்பொழுதும் தூசி படிந்தபடியே இருக்கும். ஒரு தடவை கிருஷ்ணர் மண்ணை தின்றதாக யசோதையிடம் புகார் கூறப்பட்டது. கலவரமடைந்த யசோதை குழந்தையின் வாயை திறந்து காட்டச் சொன்னாள். அண்ட சராச்சரங்களும் இருப்பதை கண்டாள். எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணியங்களின் பலனாக கிருஷ்ணர் பலராமரை கொஞ்சி மகிழும் பாக்கியம் யசோதைக்கும் நந்தருக்கும் கிடைத்தது. பெற்றோர்களான தேவகிக்கும் வசுதேவருக்கும் இந்த பாக்கியம் கிட்டாமல் போயிற்று. நவநீத கிருஷ்ணர். நவநீத கிருஷ்ணர், நவநீத சோரன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் பாலகிருஷ்ணனுக்கு வெண்ணெய் தயிர் என்றால் கொள்ளை பிரியம். ஆயர் குலத்தவர்கள் மாடு வளர்த்து பால் தயிர் வெண்ணெய் வியாபாரம் செய்து வந்தவர்கள். தன் வீட்டில் உரியில் தொங்கும் தயிர் பானையை தாவி பிடிப்பதற்காக பாலகிருஷ்ணர் களையங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக கவிழ்த்து போட்டு வெண்ணெய் தயிர் உண்டு கோபால சிறுவர்களுக்கும் கொடுத்து தின்றது போக மீதியை குரங்குகளுக்கு கொடுத்து அகமகிழ்வார். தன் வீட்டில் இப்படி திருடியது போக அண்டை வீடுகளிலும் புகுந்து வெண்ணெய் தயிர் திருடி உண்பார். கையும் களவுமாக பிடிப்பட்டால் ஏதோ சாக்கு போக்கு சொல்வார். அவர் முகத்தில் வழியும் அப்பாவித்தனத்தை பார்த்த யாரும் அவரை தண்டிக்க முற்பட மாட்டார்கள். நண்பர்களே, இந்த குட்டி கிருஷ்ணருடைய குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு குட்டி கதையோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா.